ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதல் ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்சங்கர் வந்து ஒரு செம்மையான கேட்சை பிடிச்சி ஒரு மேட்ச் டர்னிங்காக மாத்திருக்காரு. அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதல் ஒரு நாள் போட்டி வந்து நடந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க. அப்போ அந்த அணி இரண்டு விக்கெட்டுகளை இழந்து பேட்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் வந்து தொடக்க ஆட்டக்காரரான உஸ்மான் கவாஜா மற்றும் விக்கெட் கீப்பரான ஹேன்ஸ் கேம் இவங்க இரண்டு பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 97 ரன்னா இருந்துச்சு. அப்போ 24th ஓவர இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் வந்து வீசத்துக்காக வந்தாரு. அந்த ஓவர்ல 5th பால பாத்தீங்க அப்படின்னா உஸ்மான் கவாஜா வந்து இறங்கி வந்து அடிக்கிறதுக்காக பவுண்டரி பக்கம் வந்து தூக்கி அடிச்சாரு. அப்போ மின்னல் வேகத்துல ஓடி வந்த விஜய் சங்கர் அந்த பால பாய்ந்து பிடிச்சு வந்து உஸ்மான் கவாஜாவை அவுட் ஆக்கிட்டாரு. அந்த போட்டியில 50 ரன்கள் அடிச்சு ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்த உஸ்மான் கவாஜா இந்த கேட்ச் மூலமா அபாரமா வெளியேற்றப்பட்டாரு. அந்த கேட்ச பார்த்த உஸ்மான் கவாஜா பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாரு. அந்த அளவுக்கு அந்த கேட்ச வந்து விஜயசங்கர் வந்து பாஞ்சு பிடிச்சிருந்தாரு. அதே போல இந்திய அணி சக வீரர்கள் அனைவருமே வந்து ஓடி போய் விஜயசங்கர் வந்து பாராட்டினாங்க. இந்த வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா வளர்ந்துட்டு இருக்கு. தற்போது இந்திய அணி வளர்ந்து வரும் வீரரா ஆல்ரவுண்டர் வீரரா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயசங்கர் வந்து தயாராகி வந்துட்டு இருக்காரு. அதே போல பாண்டியாவுக்கு வந்து ஏற்பட்ட காயன் மூலமா இவருக்கு வந்து இந்திய அணியில வந்து இடம் கிடைச்சிருக்கு. அதை வந்து அவர் சரியா பயன்படுத்தி வராரு அப்படின்னு சொல்லலாம். நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இக்கட்டான நிலைமையில அவர் வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. அதே போல பவுலிங் எல்லாம் சிறப்பா செயல்படல அப்படின்னாலும் ஓரளவு ஒரு சரியான ஆட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தி வந்துருக்காரு. தற்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபீல்டிங்லயும் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து செயல்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இதன் மூலமா அவருக்கு வந்து உலக கோப்பைக்கான இந்திய அணியில வந்து இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.